ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நீட் எக்ஸாம் பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் இந்த நீட் எக்ஸாம் அப்படின்ற பேரையாவது கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க. அந்த நீட் எக்ஸாமில் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரே மாதிரி மார்க்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள அந்த கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, யார் வந்து இதில் ஹையஸ்ட் ரேங்கை எடுத்ததாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒருவேளை இந்த மாதிரி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மார்க் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா டை பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த சிஸ்டத்தை வச்சு தான் வந்து இவங்க மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, யார் வந்து ஹையஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க அப்படின்றதையும் அதை வச்சு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம முதலேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு வந்து நீட் எக்ஸாம் மார்க் அலாட்மெண்ட்லேருந்து போவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நீட் எக்ஸாமில் வந்துட்டு எப்படி மார்க்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயாலஜியில் வந்து பாட்னி ப்ளஸ் வாலஜி ரெண்டுமே சேர்த்து 90 கொஸ்டின்ஸ் வந்து ஆஸ்க் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு, ஸோ வந்து பார்த்திங்கன்னா 360 மார்க்ஸு. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 45 கொஸ்டின்ஸும் கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸும் இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 720 மார்க்ஸு. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 கொஸ்டின்ஸு. ஸோ 180 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 720 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்ஸு. நீங்கள் தப்பான ஆன்சர் வந்து எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து அதில் நெக்லெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி மார்க்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ ஒன்றுனா பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ஏ. இந்த கேஸ்ஏயில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் ஏ பர்சன் பி ரெண்டு பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மூணு கேட்டகரிஸ்லையுமே பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸையும் ஒன்று விடாமல் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே வந்துருக்கு. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 645 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்கள வந்து எதை வச்சு வேரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருனுடைய பயாலஜி மார்க்ஸை தான் ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒருவேளை ரெண்டு பேரும் சேமாக மார்க்ஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா பயாலஜி மார்க்ஸை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பர்சன் ஏ வந்துட்டு 85 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு, மார்க்ஸ் வந்து 335 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. பட் பர்சன் பி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து வெறும் 80 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு, மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 310 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப பர்சன் ஏ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டோட வின்னர், ஏன்னா இவர் தான் வந்து பயாலஜியில் அதிகமாக மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதனால் பர்சன் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து அதிகமாக இருக்கும். பர்சன் ஏக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா பர்சன் பி வந்து ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேஸ்ஏ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பி. இந்த கேஸ் பிலையும் பார்த்தீங்கன்னா பர்சன் ஏ பர்சன் பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே 670 மார்க்ஸு. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் கேஸ்ஏல வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா பயாலஜி மார்க்கை தான் வந்து அடுத்தது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. பர்சன் ஏவும் பார்த்தீங்கன்னா 335 மார்க் வாங்கியிருக்கிறாரு, பர்சன் பியும் பார்த்தீங்கன்னா 335 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இப்போ எந்த ஒரு சப்ஜெக்டை அடுத்தது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கெமிஸ்ட்ரியில் யார் வந்து அதிகமாக மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், பர்சன் ஏயும் பர்சன் பியும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா பர்சன் பி தான் வந்து அதிகமாக மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவர் வந்து 180 மார்க்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் வாங்கியிருக்கிறாரு. பர்சன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 155 மார்க்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ கெமிஸ்ட்ரியில் அதிகமாக மார்க்ஸ் வாங்கியிருக்கிறதுனால பர்சன் பியை தான் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டுடைய வின்னரு. பர்சன் பிக்கு தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து அதிகமாக இருக்கும் பர்சன் ஏவை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேஸ். இப்போ அப்படியே மூணாவது கேஸ் வரும். மூணாவது கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. பர்சன் ஏ பர்சன் பி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் 680 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பர்சன் ஏ 320 வாங்கியிருக்கிறாரு, அதே மாதிரி பர்சன் பியும் 320 மார்க் வாங்கியிருக்கிறாரு. ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா பர்சன் ஏ வந்து 180 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு, பர்சன் பியும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 180 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. கெமிஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா 180 மார்க்ஸ் வந்து பர்சன் ஏ வாங்கியிருக்காரு, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பர்சன் பியும் 180 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. இப்போ இப்படி வந்து இருக்குது. இதுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான அளவில் தவறான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது இப்போ ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா பர்சன் ஏவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் பயாலஜியில் 90 கொஸ்டின்ஸு, அந்த 90ல் வெறும் 80 தான் இவர் அட்டன் பண்ணியிருக்கிறார். பட் 80 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி 80 கரெக்டாக வந்து எழுதியிருக்கிறார். பட் பர்சன் பியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 90 கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜியில் அட்டன் பண்ணியிருக்கிறாரு, 90 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி 82 தான் வந்து அதில் கரெக்டாக எழுதியிருக்கிறாரு, மீதி 8 வந்து தப்பாக எழுதியிருக்கிறாரு. அப்படின்றப்ப பர்சன் ஏவையும் பர்சன் பியையும் கம்பேர் பண்ணுறப்ப
பர்சன் ஏ தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான அளவில் தவறான கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் இவர் எந்த கொஸ்டினுமே தப்பாகவே அட்டன் பண்ணலை. அட்டன் பண்ண அத்தனை கொஸ்டின்ஸுமே ரைட்டு. 80 கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜியில் அட்டன் பண்ணிருக்காரு, 80 ரைட்டு. ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு, 45 கொஸ்டினுமே ரைட்டு. கெமிஸ்ட்ரியிலேயே அதே மாதிரி தான், 45 கொஸ்டின்ஸுக்கு 45 கரெக்டாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜியில் தப்பாக எழுதியிருக்கிறாரு. ஸோ என்ன தான் இவங்களுக்குள்ள மார்க்ஸ் வந்து சேமாக இருந்தாலும் இந்த ரவுண்டோடைய வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் ஏ தான். ஏன்னா இவர் தான் கம்மியான அளவில் தவறு பண்ணியிருக்கிறாரு. சொல்லப்போனால் இவர் தப்பாகவே எழுதலை. பட் பர்சன் பி வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் தப்பாக எழுதுனதுனால இவருடைய கட் ஆஃப் மார்க் வந்து குறைஞ்சிரும். பர்சன் ஏ தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து அதிகமாக எடுப்பார் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமில் ரெண்டு பேர் வந்து சேமாக மார்க்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டை பிரேக்கிங் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை அடிப்படையாக வச்சு தான் இவங்க ரெண்டு பேருனுடைய மார்க்ஸ் வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த 3 பாசிபிலிட்டிஸில் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியிலையாவது ரெண்டு பேரை வந்து வேரி பண்ணி காட்டிடலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சேம் மார்க்ஸ் வந்து அக்யூரேட்டாக வர்றது அப்படின்றது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். அப்படியே ஒருவேளை சேம் மார்க்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்த்த இத்தனை பாசிபிலிட்டியில் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிலையாவது ரெண்டு பேர் வந்து வேரி ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டை பிரேக்கிங் ஃபார்முலா அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.